Hello friends, welcome to Mrs. Samba Samayal. நான் இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் பாக்கெட் குர்க்கரே வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள், வீட்ல செய்யறது. இது எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நாம குர்க்கரே சாட் மசாலா செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு வந்து 5 ரூபாய் பாக்கெட் ரெண்டு எடுத்துர்க்கேன். இப்போ அத கட் பண்ணி போட்றலாம். பொடியா கட் பண்ண அரை வெங்காயம், அரை தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கோம். இது ரெண்டையும் போட்டுடலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். லெமன் அரை புளிஞ்சுக்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் கடையில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி நான் நேற்று செஞ்சேன் அந்த டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து எப்படி செய்யுதுன்னு நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் பிடிச்சவங்க போட்டுக்கோங்க, இல்லாட்டி இதை வேணான்ட்டு அப்படியே கிளறி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வடநாட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த சாட் மசாலா வாசம் டேஸ்டெல்லாம் பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சவங்க போட்டுக்குங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது போட்டு கிளறி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாக்டவுன் டைமில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். வெறும் குக்கராகவே சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம வந்து வெங்காய தக்காளியெலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா டேஸ்ட் நல்லா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ்ஸர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.